ஆண்களுக்கு ஏற்படும் விரைவேக்கம் விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனிகளுக்கு Ethnic Healthcare ஏற்கை கருத்தறிப்பு மையம் சந்தோஷமே இங்கும் சந்தோஷமே சடவுமல் கடாயி, சாக்கிட்டில் சடாயி, வட்டிவெல்லும் நாடுப்பாயி, கையோ தடபாயி, லபலபா

ஸ்டார்டிங்லேருந்தால் போயிடல தெரியும் நீங்கள் படிக்கட்டில் அதிகளை பண்ணப்பயே ஏதோ பண்ண போறீங்கன்னு நினைச்சேன் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக இருக்கிறேன் சம்ம தலைவா ஒரே பாட்டில் வந்துட்டு ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி உங்கள் வாய்ஸ் உங்களுடைய பாட்டு இன்றைக்கி வந்து தளபதி வந்து வாரிசுல பாடி இருக்கிறாரு வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ அது ஒரு சம்ம ரெஸ்பான்ஸ் அந்த சீன் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வெற்றியை உண்மையில் எப்படி கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ பாடின சாங்கு தளபதி படத்தில் பாடும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மச்சான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா எல்லாருக்கிட்டையும் நித்யா என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நிஜமாவே ஒரு ஃப்ரெண்டோட வெற்றியை வந்து ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷம் யாருக்கும் இருக்காது எனக்கு எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே வீட்டில் என்ன மாதிரி சப்போர்ட் இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சதா இல்லை வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் வீட்டில் எப்பயுமே இருக்கிற ரெஸ்பான்ஸ் தான் பெருசாக ரெஸ்பான்ஸ்லாம் வீட்டில் இருக்காது எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் அது இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி இவ்வளோ வைரலாக இருக்கு அப்படின்னா இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் முதல் ஷோ பார்த்துட்டு கூட சொல்லியிருக்கலாம் யாராச்சும் என்னோடய ஃப்ரெண்டு தான் பிரசாந்த் அவன் தான் எனக்கு வந்து இதை முதல்ல சொன்னது நான் தூங்கினிருந்தேன் நைட்டு அவன் வந்து எஃப்டிஎஃப்எஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு பார்த்துருக்கான் படம் பார்த்தோன்னே படிக்கட்டில் வந்து தளபதி பாடின வந்திருக்காரு உடனே எனக்கு ஃபோன் பண்ணால் எப்படியும் காலையில் எடுக்க மாட்டேன் தூங்கினுருந்தேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சதீஷ்க்கு வந்து கால் பண்ணி பண்ணிச்சான் இந்த விஷயத்தை போய் அவனுக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னு நான் தூங்கின இருக்கேன் வந்து எழுப்புறான் வந்து தியா ஏந்திரா ஏந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏந்து நிற்கிறேன் ஒரு உண்டா அப்படின்னா சம்பவம் என்னடா சம்பவம் எனக்கு ஒன்றுமே புரியல இது மாதிரி வாரிசு திரைப்படத்தில் வந்து தளபதி ஸ்டவ்மலை கடை பாடின்னு வர்றாராண்டா அப்படின்னா அப்படியே ஷாக்கு என்னடா சொல்கிற அப்படின்னு உண்மையிலே எனக்கு என்ன அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வாட்ஸ்அப் ஆன் பண்ணுறேன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க பிரதர் உங்கள் பாட்டை பாடியிருக்கிற பிரதர் பிரதர் தளபதி பாடியிருக்கார் ஆல் தி பெஸ்ட் அது இது நிறைய வாழ்த்துக்கள் மெசேஜ் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே அடுத்த ஒரு அரை மணிநேரக்கு அப்புறம் எனக்கு இது அவார்டுன்னு நான் ஃபீல் பண்ணேன் உண்மையிலேயே எனக்கு இது விருது தளபதி தான் எனக்கு முதல் விருது என்னோடய வாழ்க்கையில் இதுதான் முதல் விருது இதுக்கப்புறம் நான் எத்தனை விருது வாங்கினாலும் அது ரெண்டாவது மூணாவது நாலாவது விருதாக தான் இருக்கும் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு இப்போ கேட்கணும் அப்படின்னா தளபதி பாடிட்டாரு நீங்களும் ஒரு சின்ன போர்ஷன் வந்து பண்ணிட்டீங்க பட் இருந்தாலும் அந்த எனர்ஜி அந்த வாய்ஸில் அந்த பாட்டு கேட்கணும் கண்டிப்பாக அப்பாவா நீ யாராயி மட்டமா நை எல்லாம் பையன் அப்பாங்கம்மா நீ கல்லாயி கும்முகும் பா இடி கம்பா வா மச்சான் நீ தெம்பா கும்முகம் பாய் டி கம்பா வா மச்சான் நீ தெம்பா பா வேற லெவல்ல இருக்குது மச்சான் அப்படின்னு அந்த பாட்டு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க தலைவாய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா துணிவு வாரிசு ரெண்டும் ஒரே நாள்ல வந்து ரிலீஸ் ஆச்சு வீரம் ஜில்லா ஒன்போது வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இப்ப ரெண்டு பேருடைய படமும் ஒன்னா ரிலீஸ் ஆயிருக்குது இது ஸ்பெஷலா ஒரு கானா ஒண்ணு நம்ம கொடுக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் தனித்தனியா நீங்க பண்ணிருக்கிறீங்க அதுல ஒரு ஒரு போர்ஷன் செம்மையா கண்டிப்பா பாடிலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏகே தலை அவர்களுக்கு படிடலாமா செஞ்ச உதவிய சொன்னதுல வெளிய தூக்கி கொண்டாடுவோம் எங்களோட தலைய நேர்மையா இருப்பாரு அவரோட ஒர்க்கில பல பேர் பயந்தாங்கப்பா தலை வந்த ஜெர்க்குல ஹீரோன்னு சொல்ல அவர் பார்த்து மயங்காத பெண்களே இருக்கிற இருக்கிறாங்க ரசிகர் கூட்டம் எங்க தலைய பத்தி தப்பா சொன்னா விடவே மாட்டோம் தலைய பத்தி கேட்டு பாரு பாருக்கெல்லாம் பிடிச்ச ஸ்டாரு ரேசு ஓட்டுன்னா பறக்கும் காரு எங்க தலையால செம்மையா இருக்குது அவர் தான் நம்ம எல்லாரையும் வந்து தலையு கூப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு ஆனாலும் வந்து கிட்ட இன்னும் அந்த விஷயம் வந்து மாறவே இல்லை நீங்கள் சொல்லுங்க நாங்கள் கூப்பிட்றத கூப்பிட்டுட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலனு நம்ம மனசுல இடம் பிடிச்சிட்டாருல்ல இப்போ அவருக்கு பிடிக்கல என்னை வந்து அஜித்குமார்னு கூப்பிட்றேன்னு கூப்பிடுங்க குமார்னு கூப்பிடுங்க சொல்கிறாரு ஆனால் இருந்தாலுமே மனசுல தலை தான் தலை தளபதி ஓகே இப்போ துணிவு வந்து ரிலீஸ் ஆயிருக்குது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நீங்கள் தலைக்காக ஒரு சாங் வந்து பாடிருந்தீங்க கண்டிப்பாக துணிவு படம் நான் போய் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு படமே சக்ஸஸ் இது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பொங்கலாகவே எல்லாருக்கும் ஆமாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்படியே நம்ம தளபதிக்கு ஒரு மாசான ஒரு சாங் கண்டிப்பாக பாடிடலாம் நடந்து வந்தாரு ஆடியோ லான்ச்சில் டோட்டல் தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் பேச்சில் குட்டி ஸ்டோரி என்ன சொல்லுவாரு அழகா குரலை கேட்டாலே உருக வாங்க மெழுகா தன் ரசிகர் மீது பாசம் வைக்கும் எங்க தளபதி ஆள போற தமிழனாக வந்த அதிபதி கோடி கணக்கா இருக்கிறாங்க ரசிகர் கூட்டம் எங்க தளபதிய தப்பா சொன்னா உடவே மாட்டோம் தளபதி நாளே தாரு அவர மிஞ்ச ஆளே யாரு செம்ம தலைவா இந்த ரெண்டு பாட்டு பாடி இருக்கிறீங்க அஜித் சார் ஃபேனா இருக்கட்டும் இல்ல விஜய் சார் ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாரும் உங்ககிட்ட வந்து அந்த விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் எனக்கு தலையும் பிடிக்கும் தளபதியும் பிடிக்கும் நான் ரெண்டு பேரோட ரசிகன் ரெண்டு பேரோட ரசிகன் அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க உங்ககிட்ட அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ப்ரோக்ராம் கச்சரிக்கெலாம் போவோம்ல அப்போ வந்து எல்லாருமே கேட்பாங்க ஆடியன்ஸ் தலையை பற்றி சாங் பாடுங்க தளபதிக்கு பாடுங்க ஸோ இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து நான் ரெண்டு பேருக்கும் யூக்குலாக பாடுவேன் ஸோ அதனால் எனக்கு ரெண்டு பேரை ரெண்டு ரெண்டு சைட்லேயும் எனக்கு சப்போர்ட் இருக்கு இதுமே அந்த மாதிரி தான் ஆமாம் தலையை பற்றி பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் இருக்குது தளபதி பற்றி பண்ணாலும் சப்போர்ட் இருக்குது ஸோ அதனால் எனக்கு ரெண்டு ஆடியன்ஸுமே எனக்கு வந்து ஈக்குவலாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஓகே நீங்கள் சினிமாவில் ஒரு பிளே பேக் சிங்கராகவும் இருக்குறீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ்க்குலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு சம பெரிய கனவு ஒன்று இருந்திருக்கும் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது விஷயம் பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்போ நாங்கள் கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கானாலேருந்து எல்லாருமே சி ப்ளேபேக் பேக் சிங்கராக வரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை எனக்கும் அந்த ஆசை இருந்தது சவு மேல கடை ரொம்ப வைரலாக ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னா வேக் மரின் இருக்கார்ல மியூசிக் வேக் மரின் அவங்க ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி நான் வேக் மரின் பேசுகிறேன் இந்த மாதிரி ஒரு சாங் ஒரு ரெக்கார்ட் பண்ணோம் எங்கள் ஸ்டுடியோக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸ்டூடியோ போய் உட்காந்தோம் உட்காந்தோன்னு எனக்கு தெரியாது இது சுல்தான் படத்தோட சாங்கு டியூன் அப்படின்னு எனக்கு தெரியாது நான் ஸ்டுடியோவில் போய் பிளாங்காக அப்படியே உட்காந்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணாங்க ட்யூன் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் இந்த இந்த பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சில இடத்துலாம் காட்டினேன் நான் இந்த இடம் ரொம்ப செம்மையாக இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படியே அப்படின்னு சொன்னார் ஆனால் திருப்பி போடுங்கண்ணு கேட்டேன் திருப்பியும் ப்ளே பண்ணார் ஆனால் திருப்பி ஒன்றோட அப்படி போடுங்கண்ணு திருப்பி ஒன்னொடி ப்ளே பண்ணேன் லாஸ்ட்டாக ஒரு ஒருவாடி ப்ளே பண்ணுங்கண்ணு லாஸ்ட் ஒருவாடி கேட்டார் ஆனால் ரெக்கார்டிங்கில் போய் பாட்டுமானே ரெக்கார்டிங்கில் போய் பாட்டுமானே கேட்டேன் பாட்டுறீங்களா இப்போவே வேணு ஆனால் பாடுறேன் அப்படின்னு அப்புறம் உடனே போய்ட்டு நான் ஸ்டுடியோவில் பாடினேன் பாடினக்கு அப்புறம் நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்டைல் பண்ண சொன்னார் வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு அப்போ நான் வாய்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி பண்ணி காமிச்சேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் என்னை பிளஸ் பண்ணார் கண்டிப்பாக சினிமாவில் நீங்கள் ஒரு ரவுண்டு வருவீங்க அப்படின்னு சொன்னார் உண்மையிலே இப்போ நான் கானா சிங்கராக இருந்து எனக்கு சினிமாவில் ஒரு இடம் கிடைக்கும் போது எனக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதுக்கு மிகப்பெரிய காரணம் விவேக் மெர்வின் மியூசிக் அவங்க தான் வந்து முதல்ல எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தது எவ்வளோ உயரங்கள் போனாலுமே அவங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் எப்போயும் நான் அவருக்கு நான் தெரிவிச்சு தெரிவிச்சுன்னே இருப்பேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா நான் சினிமாவில் பாடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சு ஆறு ஆர்கஸ்ட்ரால தான் நான் சிங்கராக இருந்தேன் என்னைக்கு எனக்கு என்றைக்கு எப்போது எனக்கு ஜெய் சுல்தான்னு ஒரு சாங் எனக்கு என்னை கூட்டு பாட வச்சு எனக்கு அமைஞ்சதோ நான் தமிழ்நாட்டில் இருபத்தொம்போது ஆர்கெஸ்ட்ராலாம் இன்னைக்கு நான் சிங்கராக இருக்கிறேன் இன்றைக்கி எனக்கு ரெஸ்பான்ஸும் கூடி இருக்கேன்னா உண்மையிலே அந்த முதல் பாடல் எனக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே உங்களை எப்போயுமே மறக்க மாட்டேன் நீங்கள் மறுபடியும் என்னை கூப்பிடுங்கன்னு நான் நான் எதிர்பார்க்குறேன் கூப்பிடுங்க கண்டிப்பாக வரேண்ணா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மனிதர்கள் தான் உங்கள் லைஃப்லாம் கண்டிப்பா தலைவா இப்போ பொதுவாக கானா அப்படின்னா முன்னாடி எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அது மேலே ஒரு பெரிய புரிதலும் அதில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறாங்க நம்ம இண்டஸ்ட்ரியிலே சொல்லணும் அப்படின்னா சார்ல ஸ்டார்ட் பண்ணி கானா பாலா அவர்கள் கானா உலகநாதன் நிறைய பேர் கானால இருந்து சினிமா போய் சக்சஸ் ஆயிருக்கிறாங்க இது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் இந்த ஸ்பெஷலான ஒரு கானான்ற ஒரு கலை வந்து இன்னைக்கு சினிமாவோ கலந்துருக்குன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் தேவாசாரியிலன்னா இன்றைக்கி கானா சினிமாவில் இருந்திருக்காது அந்த விதையை போட்டது வந்து அவர் தான் உண்மையிலே அவருக்கு தெரியுமான்னு தெரில இன்றைக்கி அவரால் பல குடும்பங்கள் கானாவை நம்பி வாழ்ந்துட்டுருக்கும் ஸோ அதிலே ஒரு ஒரு நபர் நானும் ஸோ இன்னைக்கு கானாவை நம்பி தான் எங்கள் ஃபேமிலியே இருக்குது ஸோ நான் கானா பண்ணால் தான் இன்றைக்கி நான் நல்லா ட்ரெஸ் பண்ண முடியும் சாப்பிட முடியும் இன்றைக்கி நான் வெளியே போனால் கானா சிங்கர் ஜூனியர் நித்தியை போகிறாரு அந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து அது அவரால் தான் கிடச்சிது ஸோ அதுக்கப்புறம் கானா பாலானை வந்து அதை ஸ்டாண்டர்ட் பண்ணார் சினிமாவில் இல்லை நாங்கள் இருக்கிறோம் வந்துட்டேன்னு சொல்லு கபால் எப்படி போனான்னு அந்த டைலாக் மாதிரி அவர் அங்கே ஸ்டாண்டர்ட் அங்கே ஸோ அவங்க வழியில் நாங்கள் எல்லோருமே தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் நாங்களும் அங்கே ஒரு நாள் ஸ்டாண்டர்ட் பண்ணோம் தொடர்ந்து எங்கள் எங்கள் சைட்லேருந்து கானா இதுக்கப்புறம் நாங்கள் விடவே மாட்டோம் எங்கள் சைட்லேருந்து அடுத்தடுத்து வாரிசு மாதிரி அது வந்துகிட்டே இருப்போம் நாங்கள் முன்னாடி வந்து கானா அப்படின்னா சில பேர் வந்து சில ஹை ப்ரொஃபைலாக இருக்கிறவங்களாம் வந்து முகம் சொல்லிப்பாங்க அப்படி இப்படின்லாம் நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இந்த கலை மீது எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒப்பினியன் எல்லாருக்கும் இல்ல தெரியலையா ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்களே முகம் சொல்லிப்போம் அது அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க ஸோ கானாக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்குது புரிதுங்களா நான் ரோட்டில் இப்போ நின்று பாடேன்னா என்னை சுற்றி நூறு பேர் நிற்பாங்க ஸோ அது பவர் இருக்கோ தான் நிற்கிறாங்க அவங்க கேட்காமல் அதை சொல்லுவாங்க இப்படி இருக்கு அப்படின்னு அவங்களும் ஒரு நாள் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பா மாறுவாங்க அது தெரிஞ்சுக்காம கூட தெரிஞ்சுக்காம அவங்க சொல்ற பதில் தானே அது ஸோ அதில் ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும் அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு எப்படி ஒரு சிங்கரை இங்க தாண்டி சினிமாவுக்கு வருது எவ்வளவு பெரிய டிராவல்னு அது அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அவங்க அதை பேச மாட்டாங்க புரியுது இந்த ஸ்டார்டிங்ல பாடும்போது ஸ்டேஜ் கிடைக்கணும் எல்லா டிப்பா எல்லா ஆர்ட்ல இருக்கிறவங்களுமே ஒரு வருத்தத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்குமா உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததா கண்டிப்பா எல்லா எல்லா சிங்கருக்கும் கண்டிப்பா அந்த இருக்கும் இல்ல வாழ்க்கையில முன்னேறும் போது ஆயிரம் பேர் உங்களை தடுப்பாங்கல்ல ஸோ அந் அந்த தடையெல்லாம் வந்து தட்டி விட்டு நம்ம மேலே வரணும்ல நான் வந்து ஆயிரம் மரண விடுங்களில் மைக்கே இல்லாமல் நான் பாடியிருக்கேன் ஓப்பன் த்ரூட் ஆமாம் என்னையெல்லாம் கேட்பாங்க ஏன் வாய்ஸ் எப்படி இருக்குது மைக்கே தேவையில்லடா அப்படிலாம் கேட்பாங்க ஸோ அதுக்கு காரண ரீசன் இதுதான் நான் ஆயிரம் மரண வீடுகளில் மைக்கே எல்லாம் பாடிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஒரு மேடை கிடச்சிது அந்த மேடையை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கினேன் சில பேரை வந்து மியூசிக்லாம் பார்த்து நான் நிறைய மியூசிக் அதிகமாக கேட்பேன் நான் கானை மட்டும் மாட்டேன் மெலடி கேட்பேன் வெஸ்டர்ன் கேட்பேன் ரேப் கேட்பேன் ஸோ எல்லா மியூசிக்கும் கொஞ்சம் கேட்பேன் ஓகே உங்கள் வாய்ஸ் வந்து அந்த ஓப்பன் வாய்ஸ் எனர்ஜி அப்படின்றத தாண்டி நீங்கள் மெலடி பாடணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை அப்படியா பாடிக்கலாம் கண்டிப்பாக அதுவும் அதுவும் ட்ரை பண்ணிடுவோமே பண்ணிடலாம் ஆயிரம் கோடி மின்னல்கள் மின்ன எந்த கண்கள் உன்னை தின்ன ஆசைகள் ஆயிரம் பார்வையில் மீன்கொத்தி போல உந்தன் மூக்கு தேனை தேடுது எந்த நாக்கு தொடருதே மலருதே உனக்கென சம்ம தலைவா உங்களுக்கு வந்து கானா ரேப் அப்படி ஓப்பன் வாய்ஸ் நினைச்சோம் மெலடிக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது சரி சினிமா ஒரு ட்ரை தானே தலைவா ட்ரை தான் கண்டிப்பா முயற்சி பண்ணா எல்லாமே வரும் தலைவா இறங்கி பாத்துரலாம் அப்படின்னு ஆமா எல்லாமே பார்க்கணும்ல நைஸ் திங்க இப்போ நீங்க சினிமால பிளேபேக் சிங்கர் அப்படின்றத தாண்டி பாடல் ஆசிரியரும் சில பாடல்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வாய்ப்பு அந்த ஸ்பெஷலான விஷயங்கள் பத்தி சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜீவி சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜீவி சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் அவர் போய் அவர் ஆஃபீஸ்க்கு போகிறேன் சார் இல்லை ஷூட் போயிருக்காரு அப்படின்றாங்க அப்புறம் மறுபடியும் ஃபாலோ பண்ணுறேன் இல்லை சார் வந்து வெளியூரில் இருக்கார் அப்படின்றாங்க தொடர்ந்து தொடர்ந்து போய் அவரை பார்த்துட்டு என்னடா அதை ஒரு நாள் பார்க்க முடியலையே என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு யோசனை இருக்கேன் அப்போ என் கிட்டே சொன்னேன் நான் பிரசாந்த் சொன்னேன்ல உங்ககிட்ட முன்னாடி இன்டர்வியூ அவங்ககிட்ட சொல்கிறேன் மச்சான் அந்த மாதிரி வந்து நான் ஜீவி அண்ணன் வந்து ரொம்ப நாள் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் பார்க்க முடியலடா அப்படின்னு அவன் சொன்னான் நீ ஏன்டா அது என் கிட்டே முன்னாடியே சொல்லலை நீ சொல்லியிருந்தான் நான் உனக்கு கூட்டணு போயிருப்பேன்டா அப்படின்னு சொன்னான் சா ஒரு நாள் வா நம்ம போவோம் அண்ணன் நான் மீட் பண்ணுவண்டா அப்படின்னு சொன்னேன் சரி நானும் கிளம்பி ரெடியாகி வா மச்சான் போகணும் சொல்லிட்டு கிளம்பணும் அபி பண்ணேன்னு சொல்லிட்டு ஜிவி அண்ணாவோட டிரைவர் அப்புறம் அவன் மீட் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவான் ஃபர்ஸ்ட்டு அண்ணன் மச்சான் அபி பண்ணேன் நம்மளுக்கு எல்லாமே தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்புறம் சொன்னேன் என்ன ஃப்ரெண்டு நான் நித்தியா கானா சிங்கராக இருக்கானே சினிமாவில் சான்ஸ் கேட்டு நிறைய ஆஃபீஸ் போய்ட்டு வந்துன்னு இருக்கானா அப்படின்னு சொன்னேன் ஓகேடா நம்பர் எடுத்துக்கடா நான் வந்து ஜிவி சார் எங்கே போகிறா நான் சொல்கிறேன் ஆனால் என்ன நீங்கள் சொல்லக்கூடாது எங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் அண்ணா நீங்கள் சொல்லக்கூடாது அவர்கிட்ட நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் லிங்க் கொடுக்குறோம் அப்படி சொல்லக்கூடாதுன்னா சரி ஓகேண்ணா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி நான் வெளில இருந்தேன் ஃப்ரெண்டு கால் மச்சான் மச்சா மாரி என்ன சத்தியம் தேட்டர் வராடறாண்டா நீ வந்துடுறா அப்படின்னு சொன்னேன் சரி நான் நான் வெளில இருக்கேன்னா நீ வீட்டில் இருக்கியா எப்போ அவரேன்னு கேட்டேன் மச்சான் நான் கவர்மெண்ட் பேச கவர்மெண்ட் பஸ்லே வந்துடுறேன் நீங்கள் அப்படியே வந்துடுறேன்னா நாங்கள் ரெண்டு பேர் வரோம் சிங்காயி ஃபோன் பண்ணிங்க மச்சாருக்கா பேசிவிட்டு ஒன்றாகி என்ன பண்ணுறோம் சத்தியன் டாக்டர் உள்ளே போகிறோம் ஃபோன் வருது இது வெளியே கிளம்பிட்டாரா அவர் அப்படின்னு என்ன நான் அவர் போய் முடிவெட்டுற கடைக்கு ஒரு ஷாப்புக்கு ரெகுலராக போகிறார் நினைக்கிறேன் அங்கே போயிட்டு எங்கள் லொக்கேஷன் அனுப்புகிறார் ஃபோனில் நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் கிட்டே வந்துட்டு டெலீட் பண்ணுறேங்கடா என்கிட்ட சொல்லாதீங்க என் அண்ணங்க ஏதோ தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிக்காதீங்க நம்ம ரெண்டு பேர் தெரியுன்ற மாதிரி காமிச்சிக்காதிங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகேண்ணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம் அவர் கரெக்டாக அந்த சலூனில் வந்து கீழே இறங்கி வராரு அப்புறம் நான் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு போய் சொல்கிறான் அண்ணா நித்தியான என் ஃப்ரெண்டு என்ன இந்த மாதிரி கானாவில் இருக்கான் கானா சிங்கராக இருக்கானே சினிமாவில் சான்ஸ் கேட்டு நிறைய ஆஃபீஸ் போகிறான் வாய்ப்புக்காக ஸ்டவ் மேலே கடைப்பானே நான் பேசுகிறது அவன் என்ன சொல்கிறான் இன்ட்ரோத்து முடிச்சு ஆமாம் நான் அப்புறம் என்ன தெரியும் தெரியும் பார்த்துருக்கேன் உங்களை அப்படின்னாரு நம்ம கூடிய சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் நம்பர் எடுத்துங்க சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கேப் இருந்தது சரி மறுபடியும் ஏன்னா ஜிபி என்ன ரொம்ப பெஸி அவரை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் சரி மறுபடியும் அவரை போய் நம்ம தானே ஞாபகப்படுத்தணும் சொல்லிட்டு மறுபடியும் அபிப்பா நான் கால் பண்ணுறோம் ஆனால் எங்கன்னா இருக்காருன்னா ஹே கோல்டன் பீச்சில் ஷூட் போதிரா லொக்கேஷன் அனுப்புகிறேன் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க கிட்டே வந்துட்டு அதே மாதிரி டெலிட் பண்ணுறங்க மேப் அப்படின்னாரு சரி ஓகே நான் ஃப்ரெண்டும் போயிட்டு கரெக்டாக மீட் பண்ணுறோம் அவரை போய்ட்டு ரெண்டு பேரும் நாங்கள் போய் நிற்கிறோம் ஃப்ரெண்டை நான் போய் நிற்கிறோம் கேரளிலேருந்து மிச்சான் ஃப்ரெண்டு சொல்கிறேன் மச்சான் என்ன பேசணுமோ எல்லாமே பேசிவிடு அண்ணன் அண்ணன் கிட்ட எல்லாமே சொல்லிவிடு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிவிட்டு கட் பண்ணுறேன் அதுக்குள்ளே கேரம்லேருந்து இறங்குற இறங்கின உடனே சொல்லுங்க அப்படின்னா அண்ணா வணக்கம் அண்ணா அப்படின்னா வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னாரு அண்ணா அதான் அன்றைக்கி வந்து சான்ஸ் கேட்டோம்லான்ண்ணா ஆ ஆமாம் ஆமாம் அப்படின்னாரு அதான்ண்ணா மறுபடியும் மறுபடியும் வந்து உங்ககிட்ட சான்ஸ் கேட்டு கேட்குறோம் தொல்லை பண்ணுறோம் அப்படின்னு சே சே அப்படிலாம் இல்லை அப்படின்னாரு இல்லைண்ணா இப்போ நாங்கள் காணா கானா கானா சிங்கராக இருக்கிறோம் சினிமாவில் ஒரு சான்ஸ் கிடைச்சா எங்களுக்கு இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இன்னும் நாங்கள் எங்க எங்கள் எங்களோட வளர்ச்சிக்கு ஒரு ஒரு படி எக்ஸ்ட்ரா அது இருக்கணா அப்படின்னு சொன்னேன் நான் அப்புறம் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்கட் அவர் நம்பர் வாங்கிக்கோங்க நான் அடுத்தது அண்ணா சிங்கிங்க்கு சொல்லலாம் நான் அப்படி எடுக்கிறேன் அண்ணா நான் பேசல அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க பத்து பல்லவி எழுதி எனக்கு அனுப்புங்க அப்படின்ட்டாரு நான் யோசிச்சு என்னடா இது நம்ம வந்து பாட்டு பாட தானே வாய்ப்பு கேட்க போகணும் இவர் என்னடா எழுத சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவேன் லிரிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணப்ப நான் விஜய் டிவி ஜி தமிழில் பாடுற லிரிக்ஸ்லாம் வந்து நானே எழுதி நானே பாடுறது ஸோ சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி பண்ணுவோமே என்னடா அது திடீர்னு எழுத சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு எழுதுவோம் ஆனால் எனக்கு ஒரு பயங்கர ஒரு 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 மோட்டிவேஷனாக இருந்தது ஜிவியானன்னு நம்ம எழுத சொல்கிறாரு நம்ம எழுதுவோம் எனக்கு உண்மையாக லிரிக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு ஆசை இருந்தது ஆனால் அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து என் மனசில் வந்து அந்த இடத்த வந்து கொண்டு வந்து கொண்டு வந்தது அவர் தான் நான் யோசிச்சுன்னா இப்போ ஃப்ரெண்டு கிட்டே அனுப்பிச்சான் ஜீவியான எதை சொல்லிட்டாரா என்ன நான் கண்டிப்பாக போய் எழுத போகிறேன்டா நீ இனி ஃபுல்லாக நைட்டு தூங்கினாலும் தூக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் எழுதுவேன்டான்னு சொல்லிட்டு எழுதுனேன் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் எடுத்து கேப் எடுத்து ஒரு நாள் கேப் எடுத்து அப்படி தான் எழுத ஆரம்பித்தேன் நான் வந்துட்டு சரி எழுத ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு சரி சாப் கொஞ்சம் சாப்பிட்றலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்மே சாப்பிட்டு டிவி போடுறேன் சரி கொஞ்சம் ஒரு ஃபோர் ஒரு பத்து நிமிஷம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிவி போடுறேன் அவருக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க ஜிவி பிரகாஷ் வந்து நேஷனல் சூரிய ரிப்போர்ட்ருக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வருது நான் யூனிஃபார்ம் அடிக்கிறேன் டே என்னடா இன்னைக்கு தான் பண்ணு பார்த்தோம் நேஷனல் அவார்டு எனக்கும் தெரியாது என்னடா நீ தான் சினிமா அப்டேட் உனக்கே தெரியலையா அப்போ எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொன்னேன்னு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு செகண்ட் கூட நான் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஒரு வெளியே காமிக்கவே இல்லை சிம்பிளாக இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப காமா அப்படி இருந்தாரு நான் அது ஒரு ஹாஃபன் அவர் அஜீவ் என்னை பற்றி யோசிச்சுன்னு இருந்தேன் என்னடா இது ரொம்ப இவ்வளோ ஹம்பளாக இருக்காரு அப்படின்னு எனக்கு இன்னும் அவர் மேலே வந்து ரொம்ப லவ் அதிகமாக ஆரம்பிச்சு சம்பவம் ஜிவியானலாம் வந்து வேற மாதிரி அவர் சொல்லவே முடியாது மற்றவங்களை மதிக்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கணும் உண்மையில் யாராக இருந்தாலும் சரி பணக்காரன் ஏ அந்த வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டார் யாராக இருந்தாலும் நின்று பேசுவார் ஸோ அதை நான் பார்த்து உண்மையில் அவரை பார்த்து வியக்கிறேன் அதுக்கப்புறம் பத்து பல்லவி எழுதி அண்ணனுக்கு ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் ஒரு நாளுக்கு அப்புறம் வெங்கடன் அவரோட மேனேஜர் கால் பண்ணி பிரதர் உங்களை போயிட்டு ஜிவி சார் வந்து முத்தையா போய் பார்க்க சொல்ல டேரக்டர் முத்தையா இருக்கார்ல அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் சரி நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு உடனே போய் அவர் பார்க்குறதுக்காக ஆஃபீஸில் வெயிட் பண்ணோம் வந்தார் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னாரு அண்ணா ஜிவி அண்ணா அமிச்சார் ஆ வாங்க வாங்க பிரதரை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுத்தாரு தண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் நீங்கள் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னார் ஆ ஆமாண்ண அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கேன் படம் உட்காந்து அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் சொன்னாங்க சரி ஓகே நான் பண்ணுறேண்ணே அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் இன்னொரு வர இன்னொரு வார்த்தை சொன்னார் ஜிவி சார் ரொம்ப உங்கள் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் அது எப்படி சொல்கிறதுனா மனசில் நின்ட்டார் ஜிவி அண்ணன் அருமையான விஷயங்க ஆ ஆமாம் அது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி காமிச்சேன் அவருக்கு ரொம்ப டேரக்டர் ரொம்ப பிடிச்சிது ஓகே பிரதர் ஓப்பனிங் சாங் நீங்கள் தான் எழுதுறீங்க நீங்கள் தான் நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா முதல் படம் பா காதர் பாஷா என்கின்ற முத்துராமலிங்க படத்தில் ஜூனியர் நித்தியா படலாசிரியர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அண்ணா ரொம்ப நன்றி என்ன பேமெண்ட்லாம் போட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முத்தியாசாருக்கு நான் சொல்கிறேன் நான் ரொம்ப நன்றி என்ன அப்படின்னு சொன்னேன் ஓகே நித்தி அவர் நித்தி தான் கூடுவார் என்ன நித்தியானு கூட மாட்டேன் ஓகே நித்தி இன்னொரு லவ் சாங் ஒன்று பண்ணுங்க பண்ணி என்கிட்ட காமிங்கன்னு சொன்னார் நான் இன்னொரு லவ் சாங் எழுதி நம்ம சென்னை ஸ்டைலில் வந்து எழுதி அவர்கிட்ட நான் காமிச்சேன் சென்னை ஸ்டைலில் எழுதி காமிச்சேன்னு பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி மெசேஜ் போட்டார் வாட்ஸ்அப்லே ஃப்ரெண்ட்ஸ் கட்ட ஆரமிச்சா நல்லா இருக்குன்றார்களா அப்படின்னு சச்சா ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறா ஒர்க் அவுட் ஆகுதுரா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நான் எழுதி அவர்கிட்ட காமிச்சேன் சென்னை ஸ்டைலில் எழுதி காமிக்கும்போது பார்த்துட்டு நல்லா இருக்குது ஆஃபீஸ் வாங்கினார் ஆஃபீஸ் போனேன் அதுக்கப்புறம் இருக்குது நித்தி படம் வந்து மதுரை சைடில் தான் எடுக்கிறோம் அந்த மதுரை ஸ்லாங்கில் எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டார் நான் ட்ரை பண்ணுறேன்னு அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்களாலும் முடியும் அவரும் என்னை ஒரு மோட்டிவேட் பண்ணார் அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாரு சரி நான் ட்ரை பண்ணுறேன்னா அப்படின்னே சார் வந்து மாற்றி மதுரை ஸ்லாங்கில் மாற்றி அவர்கிட்ட கொடுத்தேன் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே பிரதர் ரெண்டாவது பாட்டை நீங்கள் தான் அப்படின்னாரு ஸோ அந்த படத்தில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன் ஸோ அந்த படம் வந்தால் அதுதான் முதல் படம் நான் பாடலில் ஆசிரியராக கண்டிப்பாக ஹாப்பி நாங்களும் ஸ்க்ரீனில் அந்த பேர் பார்க்குறதுக்கா கண்டிப்பாக நானும் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் விஜய் சார் அஜித் சார் ரெண்டு பேருக்குமே பாட்டு பண்ணியிருக்கிறீங்க இப்போ நமக்காக ஒரு சூப்பரான சாங்லாம் வந்து பாடி காமிச்சிருந்தீங்க உங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கீங்களா இல்லை அவங்க சைடில் இருந்து ஏதாச்சும் ஃபோன் வந்திருக்கா நான் இது வரைக்கும் உங்களை ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன் தலையும் சரி தளபதியும் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நேரில் பார்க்கணும் ஆசையாக இருக்குது ஆனால் அது எப்போது நடக்கும் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கும் வந்து மாதம் ஒரு ஓப்பனிங் சாங் எழுதிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த வாய்ப்புலாம் கிடைச்சதுன்னா ஆச்சு காலி பண்ணுறேன் அதெல்லாம் விடவே மாட்டேன் அது எனக்கு அந்த வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு என்னென்னா சினிமாவில் இருக்க எல்லா ஹீரோக்கும் நான் பாடணும் ஓப்பனிங் சாங் நான் பாடணும் அது எனக்கு ஆசை இருக்கு சரி தலைவா நீங்க வந்து கேட்கும் போதே வந்துட்டு உஷாராவும் சொன்னீங்க நான் எந்த ஸ்டேஜ் போனாலும் தல அவர்களுக்கும் பாடுவேன் தளபதிக்கும் பாடுவேன் ஈக்குவலா அந்த மாசம்னு சொல்லிட்டு இப்ப துணிவு வாரிசு ரெண்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டுமே பட்டையை கிளப்பிட்டு இருக்குது சக்சஸ்ல ரெண்டையும் சேர்த்த மாதிரி உங்க லிரிக்ல நீங்களா ஒண்ணு போட்டு சம மாசம் ஒரு சாங் ரெண்டு பேரும் பெரிய ஸ்டாரு எல்லாம் ஒன்னா சேரே தலையும் தளபதியும் ஒன்னா இருக்கணும் அது போல நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும் நம்பர் ஒன்னு கேம் இங்க தேவை இல்ல இவங்க ரெண்டு பேரு அச்சு கதாலே இல்ல வாரிசா துணிவான் சொல்லு மாமு இந்த ரெண்டு படம் இட்டு தானி தள்ளு மாமு வேற லெவல் தலைவா அதாவது ஊருக்குள்ள பல பேர் அடிச்சுக்கிறது இந்த விஷயம்தான் தான் துணிவா வாரிசா அப்படின்ட்டு செம்மையா உங்க ஸ்டைல ஈக்குவலா முடிச்சு விட்டீங்க ப்ரோ இப்போ நிஜமாவே ஒண்ணு சொல்லுவாங்க நம்ம சென்னை மக்கள் அதுவும் வந்து நம்ம நார்த் மெட்ராஸ் பீப்புள் வந்து எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் பத்துல கூட பாட்டுல அதை வந்து கன்வே பண்ணிருப்பாங்க நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் டீமு தான் அப்படின்னு சொல்கிறீங்களா உங்கள் கானா லைஃப் எப்படி இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லாம் என்ன ஃபன் இருப்பீங்க சார் கானால் ஒன்றே சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரதர் கராடக்காரன் படம் பார்த்தீங்களா அதே தான் பிரதர் ஒரு ப்ரோக்ராம் கிளம்பும் போது அவ்வளோ கிளம்புறதே ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் ஒரு செலிப்ரேஷன் தான் அங்கே ஒரு மிஸ் எதாவது மிஸ் பண்ணுவாங்க அவங்கள நம்ம கலாய்க்கிறது இப்படி இருக்க பாரு ஒரு பொருளை நம்ம பத்திரமா துவைக்க மாட்டேன் அப்படி கலாய்க்கிறது இங்கே வந்து நம்ம ஒரு வெளியூருக்கு ப்ரோக்ராம் போகிறோம்னா ஒரு பஸ்ஸில் கிளம்புவோம் ஜாலியாக இருக்கும் மாற்றி மாற்றி ஜாலியாக மொக்கை பண்ணிப்போம் கலாச்சிப்போம் பயங்கர ஜாலியாக இருக்கும் பிரதர் இது எப்படின்னா ஒரு ஒரு குடும்பமாக நாங்கள் வாழ்கிறோம் கானாவை நம்பி ஒரு குடும்பமாக நாங்கள்லாம் வாழ்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அது ரொம்ப எப்படி சொல்கிறது இன்னும் லைஃப்பில் நாங்கள் அதிகமாக சாதிக்கணுன்றதுக்காக அது அதை நோக்கி நாங்கள் ஓடிட்டே இருக்கிறோம் நாங்கள் தலைவா ஒரு சில பாட்டெல்லாம் வந்து செம்ம வைரல் அப்படின்றத தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அண்டர்டேக்கர் கானா வந்து ரொம்ப பிடிக்கும் அகாடி அகாடி பாட்டு அதையும் தாண்டி வந்து டக்குன்னு ஆச்சரியமாக இருந்தது வந்து எருக்கஞ்செடி சாங் வந்து அது என்ன டீசரா இல்லை பாட்டா என்ன மேட்ரு கொஞ்சம் விவரமாக சொல்லி ஒரு ரெண்டு லைனை தட்டி விடுங்க கண்டிப்பாக அது என்னென்னா நாங்கள் வந்து இதுக்கு சீதமிழுக்காக தமிழுக்காக ஷூட் போயிருந்தோம் அப்போ வந்து எல்லாருக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு ரூம் கொடுப்பாங்க நாங்கள் கானாக்குன்னு தனியாக எங்களுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க இப்போ தெரியல கானா நாங்கள் டீமாக ஒன்று சேர்ந்தாலே அது சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ என்ன ஆச்சு எல்லாரும் உள்ளோக்கம் ஜாலியாக பேசிகிட்டு வந்தோம் பேசணும் நான் அப்போ என்ன போனேன் திடீர்னு எனக்கு தோணுச்சு சரி இந்த பாட்டை பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து ஊருக்கு போகும்போது அதிகமாக நான் நிறைய டவுன் பஸ்ஸில் கேட்டிருக்கேன் நிறைய ஆட்டோ ஷேர் ஆட்டோலாம் வந்து இந்த பாட்டு போவோம் இந்த இயற்கை செடி ஓரம் இயற்கை பிடிச்ச மாமா அந்த பாட்டும் அப்புறம் கிச்சி லிசம்பா கிச்சி எடுத்த இந்த பாட்டு யார் பாடினா யார் நடிச்சிருக்காங்க கூட எனக்கு அப் தெரியாது ஆனால் அது கேட்கும்போது என்னடா இது எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டு தான் ஓடுது கிராமங்கள் சைடில் போகும் ஷோஸ்லாம் போவோம்ல என்னடா இந்த பக்கம் வந்து இந்த பாட்டு தான் ஓடுது என்னடா இது பார்க்கலான்னு சொல்லினா பண்ணால் ஒரு நாள் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்புறம் பார்த்தா யூடியூப்பில் இந்த பாட்டு இருந்தது ஸோ ஓகே அப்புறம் நான் கேட்க ஆரம்பிச்சேன் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது என்னடா இது இந்த காதல் ஒரு மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காடா அப்படின்னு சொல்லி ரசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பாட்டு என் மனசுக்குள்ள வந்துச்சு சரி இது நம்ம கொஞ்சம் கான ஸ்டைலில் எதாவது பண்ணுவோம் இப்போ ஜாலியாக ஒன்று அப்போ தோணுச்சு உடனே சடனாக உட்காந்துக்கும் போது சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்ணா ஏ டோலாக்கர்றா டோலா டோலாக்கர்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோபி அண்ணன் நம்ம அண்ணன் இருக்கார் அவர் பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர் நான் சொல்லவே இல்லை எறா நான் பாடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி சும்மா சிட்டிக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அவர் ஆட ஆரம்பிக்கிறாரு அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணி ஏ ஈ உயிர் அப்படி எடுத்து தான் அது அப்படி எடுத்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணாங்க அது டூ மில்லியன் வியூ போயிருக்கு இந்த பாட்டை கேட்காதவங்க என்ன கேட்கறாங்கன்னா அப்படி இந்த பாட்டை இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ஓகே ஒரு ரெண்டு லைன் தலைவா கண்டிப்பா இயற்கஞ்சேடி ஓரம் இறுக்கி நேற்று வந்த வாசில பண்ணிட்டு வந்தேன் ட்ராமா இருக்கேடி ஓரம் இறுக்கி பூடிச்சையம்மான் உருகனையை போல உருகி தவிச்சேனே நானே நம்ம கண்டிப்பாக நாங்களும் இந்த பாட்டு ஃபுல் வெர்ஷன் கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் அப்புறம் முக்கியமான மேட்ரு ஒன்று மறந்துவிட்டேன் அப்படியே கேப்பில் கேட்டு விட்டுடுறேன் ஜெய் சுல்தான் பாட்டு வந்து ஒரு சம்மக்கிட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் சினிமாவில் அப்படின்றத தாண்டி அதில் தூக்கி சொல்லு அப்படின்னு ஒன்று இருக்கும் ஹேஷ்டேக் மாதிரி அந்த மேட்ரு பற்றி சொல்லுங்கள் நீங்கள் தானே அது நான் தான் அது என்னென்னா ரெக்கார்டிங் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து சாங் ஒரு ஆடி ப்ளே பண்ணுறேன் நித்யா மேபின் என்ன சொன்னார் லாஸ்ட்டாக ஒரு ஆடி சாங் ப்ளே பண்ணுறேன் உனக்கு தெரிஞ்ச சவுண்டிங்ஸ்லாம் வந்து உங்கள் ஸ்டைலில் ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்னாரு சரி ஓகே நான் சொல்லிட்டு நான் நிறைய பண்ணேன் நான் நிறைய பண்ணும்போது அப்போது வந்து சாங் போயிட்டே இருக்கு அப்போ கேட்டுனே கேட்டு நிறைய சவுண்டிங்ஸ்லாம் பண்ணே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆப்ரிக்கன் சவுண்டிங்ஸ் அந்தமாதிரிலாம் நிறைய பண்ணுவேன் நான் அதை பண்ணும்போது என்ன தூக்கி சொல்லே அப்படின்னேன் ஏ நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் சாங்கில் வந்து அவங்க தான் அதை கட் பண்ணி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணது செம்மையாக இருந்தது அந்த போர்ஷன் வரும்போது அப்படியே கேட்டு நிறைய நிறைய ப்ரொமோஷன் கிடைச்சிது அதால் சூப்பர் சிங்கரில் கூட லாஸ்ட்டாக ஃபைனல் பர்ஃபாமன்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் என் பேர் வரும்னு எனக்கு தெரியாது அப்போ வந்து சேனான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் இருக்கார் சூப்பர் சிங்கர் அவர் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்போது மாக்காப்பா நான் கேட்குறாரு பிரதர் என்ன எங்கே பார்த்தாலும் இந்த தூக்கி சொல்லு தூக்கி சொல் இது யார் தான் பிரதர் சொன்னது அப்படின்னாலும் அது மேபி நான் மைக் மைக்கை வாங்கி சொல்கிறாரு இது வந்து வேறு யாரும் இல்லை நம்ம ஜூனியர் நித்தியாதான் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபைனல்ஸ் எவ்வளோ பேர் பார்ப்பாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம பேர் சொல்லும் போது சந்தோஷமாக இருந்தது ஜூனியர் நித்யா ப்ரோ நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்கள் இன்டர்வியூ பாட்டு டான்ஸு இந்த ஸ்பீச்சு எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது உங்களுடைய இன்டர்வியூ ரொம்ப ஹாப்பி சினி உலகம் சார்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹீரோஸ் எல்லாருக்குமே மாசான ஓப்பனிங் சாங்ஸ் எழுதி பாடணும் அப்படின்னு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி பிரதர் சினி உலகம் யூடியூப் சேனல் மூலயமா தமிழ் ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக பெருசாக லைஃப்பில் ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்குது அண்ட் இது நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இந்த போட்டோவை பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் அந்த லோகி யூனிவர்ஸில் உங்களையும் பார்க்கலாமா ஏன்னா எனக்கு ஒரு கதை சொன்னார் அவர் நான் சொன்ன எக்ஸ்ட்ரானரியா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் கிரிக்கெட் அணி ஆமாப்பா நல்லா மறந்துச்சு இல்லை இந்த போட்டோ ஐயோ கிரிக்கெட் கண்டுபிடிச்சப்ப எடுத்த போட்டோ இது அவ்வளோ பழைய போட்டோ இது ஆமா இல்லை அவன் பேரை மாற்றிட்டான் எனக்கு பழைய பேர் தான் தெரியும் டான்சிங் ரோஸ்